ஸோ என்னோடய பெஸ்ட் மெமரி அப்படின்னு எங்கள் அப்பா கூட அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி அப்பா கூட ரொம்ப பேச மாட்டேன், ரொம்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருப்போம். பட் பண்ணியாக கலைப்பார், எல்லாம் பண்ணுவார். ஸோ ஒரு நாள் ஸ்கூல் டைம், லைக் நான் வந்து ப்ளஸ் ஒன் அண்ட் ப்ளஸ் டூவில் வந்து ஸ்கூல் கேப்டனாக இருந்தேன், ஃபுட்பால் டீம் கேப்டனாக இருந்தேன். ஸோ ஒன்ஸ் நாங்கள் வந்து ஃபைனல்ஸில் வந்து நான் ஹெட்டிங் பண்ணி கோல் போட்டேன். ஸோ அதை வந்து ஒரு நாள் அப்பா வந்து ஸ்கூலுக்கு வந்து, ஐ மீன் ஸ்கூலில் வந்து ரிப்போர்ட் கார்டு ஏதோ வாங்குறதுக்காக வந்திருந்தார், ஐ மீன் சைன் பண்ணுறதுக்கு எதுக்கு வந்திருந்தார். ஸோ என்னோடய பிடி மாஸ்டர் வந்து என்னை பற்றி ரொம்ப பெருமையாக, எனக்கே வெக்க வந்துருச்சுன்றா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு பெருமையாக என்னை பற்றி அப்பா கிட்ட வந்து ரொம்ப சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ அது வந்து எங்கள் அப்பா முன்னாடி ஒருத்தர் வந்து என்னை ரொம்ப பெருமையாக பேசும்போது அவர் ப்ரௌடாக கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி அவர் ஜஸ்ட் லுக்கு மட்டும்தான் விட்டார், அதை பற்றி கேட்கவும் இல்லை. பட் அவருக்குள்ளே நான் வந்து இந்த டேக்வாண்டோ ஸ்டேட் சாம்பியனெலாம் இருந்திருக்கேன். ஸோ நான் இல்லாத டைமில் என்னோடய மெடல்ஸ் எல்லாம் வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்டே, வீட்டுக்கு வரவங்ககிட்டலாம் காமிச்சு ஜெயிச்சிருக்கான் பையன் அப்படின்லாம் வந்து நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் என்னோடய பெஸ்ட் மெமரி. மற்றபடி அப்பா கூட வந்து நிறைய பேசினதில்லை. ஸோ இதே இப்போ இந்த அப்பா கூட எப்படி பயந்து பயந்து இருக்கிறனோ அந்த மாதிரி பயந்து இருக்க மாட்டேன். பட் இருந்தாலும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் எங்களுக்கு, எனக்கும் அப்பாக்கும் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு. பெஸ்ட் மெமரி வித் மை டேட். ஸோ நாங்களாம் பேசிக்கலி சென்னை தான். எங்கள் அப்பா வந்து ஒரு வருஷத்துக்கு 7 நாள் தான் அவங்களுக்கு லீவ் கிடைக்கும் டாக்டருங்கிறதுனால. அந்த டைமில் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு ஊருக்கு போவோம் லாங் டிரைவ். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டிரைவ்ஸ், இந்த கார் எடுத்துக்கிட்டு வேறு ஊருக்கு போகிறது, அங்கே இருக்கிற விஷயங்களெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, இதெல்லாம் தான். ஸோ அப்படி ஞாபகம் வர்ற பெஸ்ட் மெமரினா, இங்கேருந்து ஒரிசா வரைக்கும் நாங்கள் கார்லேயே போனோம். 1.5 நாளில் ஸ்டாப் பண்ணாமல் வைசாக் போயிட்டு ஒரிசா போனோம், போயிட்டு திருப்பி சென்னை வந்தோம். ஸோ அந்த டிரைவ் வந்து ரொம்ப மெமரபிள் டிரைவ் அது எனக்கு. இவ்வளோ வயசானாலும் நான் தூங்கணும் நைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக இடமாக வந்து டிரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா ரொம்ப எக்ஸ்ப்ரெஸிவான ஒரு ஆள்லாம் கிடையாது, எல்லா எதுக்குமே பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டார். ஸோ அவர் லைஃப்லேயே ஒரு 2-3 தடவை தான் பாராட்டியிருக்காரு. அதில் ஒன்று வந்து 10th ஸ்டாண்டர்டில் ஸ்கூல் டாப் பண்ணும்போது, இன்னொரு தடவை வந்து ஃபஸ்ட் டைம் படம் பண்ணும்போது, அண்ட் இப்போது PS2 பண்ணும்போது. ஸோ இந்த 3 விஷயங்களுமே அவருக்கு ப்ரைடு கொடுத்துருக்குன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த ப்ரைடை காட்டிக்கவே மாட்டார், எவ்வளோ பண்ணாலும் இன்னும் பெட்டராக பண்ணணுண்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். ரொம்ப கைண்டான ஒரு பர்சன், என்னை ரொம்ப ஆசையாக வளர்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் பெஸ்ட் மெமரிஸ். அப்பாவோட மறக்க முடியாத ஒரு நினைவுகள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. அப்பா லாரி டிரைவர், கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. எப்போ டைம் கிடைச்சாலும் சரி, எப்போ லீவாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் அப்பாவுக்கு கிளீனர் நான் தான், நானும் என் தம்பியும் தான். ஸோ எப்போ அப்பா லாங் டிரைவ் போனாலும் சரி, லைனுக்கு போனாலும் சரி, அது ஹைதராபாத், கொல்கட்டா, ஒசூர், கர்நாடகா, மகாராஷ்டிரா, இந்த மாதிரி எந்த ஊர் போனாலும் சரி, அப்பாவுக்கு வந்து கிளீனர் நானும் என் தம்பியும் தான். ஸோ அந்த ஒரு மெமரிஸ் என்றைக்குமே வந்து மறக்கவே முடியாது, அது ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. இப்போ வரைக்கும் சரி, எப்பவும் சரி, அதுதான். தேங்க்யூ. என்னுடைய பெஸ்ட் மெமரிஸ் இப்போ எங்களுடைய அப்பாவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுவார். பட் எனக்கு என்கிட்ட அவருடைய பாசம் எதுவுமே எக்ஸ்போஸ் பண்ண கிடையாது, ஏன்னா அவர் உள்ளே இருந்தார்னா நான் வெளியே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் உள்ள இருக்கிற ஒரு இது. இப்போ சிலது நடிச்சிருக்கிறது ஃபஸ்ட்டு நான் நடிக்கக்குள்ளே, ஏன்டா உன் பேர் டைட்டிலெலாம் முன்னாடி வராதா அப்படின்னு வர, இல்லைப்பா நான் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணக்குள்ளே இப்போ கடைசியாக தான் போடுவாங்க அண்ணா, என்ன முன்னாடி வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னாங்க. ஆனால் அப்புறம் என்னுடைய பேர் ஒரு டைட்டில் கார்டில் ஃப்ரண்ட்டில் வந்தது ஃபஸ்ட்டு இதில். பட் அப்புறமா இப்போ இது நல்ல ஒரு இது பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இதை சொல்லலாம்னு நினைக்கல, இப்போ அவர் என் கூட இல்லை, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பாஸாவே. ஸோ அது அவர் இருக்கக்குள்ளே நிறைய விஷயங்கள் நான் அவர்கிட்ட பேசலை, ஒரு எதிரியாக ஃபாதரை பார்த்துட்டு இருந்தேன். இப்போது நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன், அவர் இல்லை இப்போது, பட் என் கூட இருக்கேன். பாண்டியன் ஸ்டோர், சந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. வழங்குபவர்கள் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்னிச்சர்ஸ், சபட்பா, போத்தீஸ், KAG டைல்ஸ், டாக் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் அட் மேடவாக்கம் அந்தாம்பரம், சூப்பர் சர்வனா ஸ்டோர்ஸ் மற்றும் நிப்போ, திங்கள் முதல் சனி வரை 8 மணிக்கு.